கருப்பு பணத்தை ஒழிக்க மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கையால் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மாவோயிஸ்டுகள் சரணடைந்து வருகின்றனர். மாவோயிஸ்டுகள் தொல்லைகள் உள்ள சத்தீஸ்கர், ஒடிசா, ஆந்திரா, பீகார், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அவர்களை ஒடுக்க சிஆர்பிஎஃப் மற்றும் உள்ளூர் போலீசார் முயன்று வரும் நிலையில் கருப்பு பணத்தை ஒழிக்க மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கை மாவோயிஸ்டுகளின் செயல்பாடுகளை முடக்கி வைத்துள்ளது. பழைய 500-1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று மத்திய அரசு அறிவித்திருப்பதால் மாவோயிஸ்டுகள் வசம் உள்ள அந்த பணத்தை செல்லத்தக்க நோட்டுகளாக மாற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள், மருந்து பொருட்கள், உணவுப் பொருட்களை வாங்கி தங்களை பலப்படுத்திக் கொள்வதில் மாவோயிஸ்டுகளுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இதனால் பல மாவட்டங்களில் மாவோயிஸ்டுகளும் அவர்களது ஆதரவாளர்களும் தாங்களாகவே முன்வந்து சரணடைகின்றனர். முன் எப்போதும் இல்லாத அளவில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 469 பேர் சரணடைந்துள்ளனர். அதில் 70% பேர் ஒடிசாவை சேர்ந்தவர்கள். இதற்கு முந்தைய ஆண்டுகளில் மிக குறுகிய காலத்தில் இத்தனை பேர் சரணடைந்தது இல்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்.